உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன, பிரதமர் மோடியுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ள உலக நாடுகள் பல ஆர்வமாயிருக்கு. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைஞ்சிருக்கு. நேற்று போர் தொடங்கிய நிலையில் ரஷ்யா உக்ரைனுடைய தலைநகர் கிவீவை நெருங்கி இருக்காங்க. தலைநகருக்கு மேலே ரஷ்யா ஏவுகணைகளை வீசி தாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விமானம் மூலமா அதிகாலையிலிருந்து மீண்டும் குண்டு மழை பொழிய ரஷ்யா ஆரம்பிச்சிருக்கு. இதனால உக்ரைன் விரைவிலேயே ரஷ்யாவிடம் விழுந்து விடுமோங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கு. இந்த போர் விவகாரங்களில் நேற்று மாலை வரைக்கும் இந்தியா தலையிடாமல் இருந்தாங்க. உதாரணமாக ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலாந்து, கனடா ஆகிய பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இதில் ரஷ்யாவுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டாங்க. புதின் கையில் இரத்தக்கரை இருப்பதா இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூறியிருந்தார். அதே மாதிரி சீனாவும் கூட ரஷ்யாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அறிவிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் இம்ரான்கான் கூட மாஸ்கோ வரைக்கும் போயிட்டு ரஷ்யாவுக்கு ஆதரவான சிக்னலை கொடுத்துருக்காரு. ஆனால் இந்தியா இதில் பெரியதா நிலைப்பாடு எதுவும் எடுக்காத சூழலில் உக்ரைன் இதை பற்றி அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தது. இந்தியா இந்த போரில் நடந்து கொள்ளும் விதம் அதிர்ச்சி அளிக்குது. பிரதமர் மோடி உடனடியாக புதினை அழைத்து பேசணும். எத்தனை தலைவர்கள் புதினுடன் பேசுவாங்க, அதில் எத்தனை பேரோட பேச்சை புதின் கேட்பார் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் பிரதமர் மோடி வலிமையானவர். அவர் சொன்னால் புதின் கேட்க வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் தெரிவிச்சிருக்காரு. ஒரு பக்கம் உக்ரைன் இப்படி சொல்ல, அமெரிக்க அதிபர் பைடனும் இந்தியாவுடன் இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உக்ரைன் போர் விவகாரத்தில் இந்தியா யார் பக்கம் நிற்கிறது, அமெரிக்கா பக்கம் நிற்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு, அதை பற்றி இன்று நாங்கள் இந்தியாவுடன் பேசுவோம், அதை பற்றி இன்னும் முடிவெடுக்கவில்லை, எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைடன் இப்படி சொன்னது இந்தியா எந்த அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் விவகாரத்திலும் சர்வதேச அளவிலும் முக்கியத்துவம் வாய்ந்த நாடு அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நேற்று பிரதமர் மோடி அவசர மீட்டிங் ஒன்றை நடத்தினாரு. ஒரு போர் நடந்துட்டு இருக்கும்போது இந்தியா அணி சேராமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் குறைந்தபட்சம் அதை பற்றின அறிவிப்பையாவது வெளியிடணும். ஆனால் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை வெளியிடாத நிலையில தான் பிரதமர் மோடி நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோரோடு ஆலோசனை செஞ்சிருக்காரு. இந்த அவசர ஆலோசனைக்கு பின்பு தான் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினுக்கு ஃபோன் போட்டார். இந்த ஃபோன் கால் சில நிமிடங்கள் நீடிச்சிருக்கு. அதில் ரஷ்யா உக்ரைனில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வெளியேற்றதற்கு பிரதமர் மோடி கோரிக்கை வச்சிருக்காரு. அதன் பின்பு போர் பற்றி ரஷ்யா கொடுத்த விளக்கத்துக்கு மரியாதை நிமித்தமாக மோடி நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. பின்னர் போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு புதினுக்கு மோடி நேரடியாகவே கோரிக்கை வச்சிருக்காரு. போரை நிறுத்திவிட்டு உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு மோடி கோரிக்கை விடுத்திருக்காரு. பிரதமர் மோடியோட இந்த உரை மிக முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கு. இதுவரைக்கும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இந்தியா குரல் கொடுக்காம இருந்தாங்க. இதுவரைக்கும் எந்த விஷயத்திலும் இந்தியா வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிற அடிப்படையில தான் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக பிரதமர் மோடி புதின் கிட்ட பேசியிருக்காரு. போரை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மூலமா இந்தியா போருக்கு எதிரானது அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு அறிவிச்சிருக்கு. அதே மாதிரி இதை பற்றி ரஷ்யா கிட்ட பேசியதன் மூலமா ரஷ்யாவிற்கான ஒருவித அழுத்தத்தை இந்தியா கொடுத்துருக்கு. மேற்குலக நாடுகளுக்கும் நேட்டோவிற்கும் இந்தியா மீதான ஒருவித நம்பிக்கையை இது கொடுக்கும். ஆனால் அதே சமயம் பிரதமர் மோடி மற்ற உக்ரைன், அமெரிக்கா நாட்டு தலைவர்களிடம் பேசாமல் புதின் கிட்ட மட்டும் பேசியிருக்கிறது ஒரு விதமான அரசியல் நிலைப்பாடு மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா பொக்ரான் சோதனையால் உலக நாடுகளுடைய பொருளாதார தடையின் போது கூட ரஷ்யா தான் இந்தியாவுக்கு உதவினாங்க. அதே மாதிரி தான் ரஷ்யா தான் இப்போதும் கூட இந்தியாவுக்கான ஆயுதங்களை அதிக அளவில் அனுப்பிட்டு இருக்கு. ரஷ்யாவை நம்பித்தான் பாதுகாப்பு விஷயத்தில் இந்தியா இருக்கு. இப்போது கூட S-400 டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா கிட்ட இருந்து தான் இந்தியாவுக்கு வரணும். ரஷ்யா இந்தியா உறவு அப்படிங்கிறது பல வருடம் பழமையான ஒன்று. அதோடு இந்தியாவின் 70% பாதுகாப்பு சாதனங்கள், இராணுவ பொருட்கள் ரஷ்யா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இதனால ரஷ்யாவை இந்தியா பகைத்து கொள்ளாது. இதன் காரணமா மோடி மற்ற அதிபர்கள் கிட்ட பேசாம ரஷ்யா கிட்ட மட்டும் பேசினதாகவும் சொல்லப்படுது. இனிமேல் பைடன், சோலன்ஸ்கி உள்ளிட்ட அமெரிக்கா உக்ரைன் தலைவர்கள் கிட்ட பிரதமர் மோடி பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. உக்ரைன், அமெரிக்கா, ரஷ்யா அப்படின்னு பல நாடுகளும் இதில் இந்தியாவை சார்ந்திருக்கு. இந்த நாடுகள் அனைத்துமே மோடி மோடி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இருக்கு. இந்தியா இந்த பிரச்சனையில நடுநிலையில இருக்கு. இந்தியா அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளுக்குமே நட்பு நாடுதான். இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நாடு. சீனா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா எல்லாம் அப்படி கிடையாது. இந்தியா பொதுவான நாடு. இந்தியாவுடைய பவரே சமாதானம் பண்றது தான். நடுநிலையா அணி சேராம இருக்கிறது தான் இந்தியாவுடைய பவர். உலக போரின் போது கூட இந்தியா அணி சேரா நிலைப்பாட்டை தான் ஏற்படுத்தி இருந்தது. இந்தியா தன்னுடைய சமாதான பவரை பயன்படுத்தி ரஷ்யா, நேட்டோ இடையே ஒருவித பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உலக நாட்டு தலைவர்களுடைய கோரிக்கையும் இதுவாகத்தான் இருக்கு. மோடி என்ன செய்ய போறாரு, அவருடைய அடுத்த மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா தற்போது இருக்கு.